ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்க இருக்க பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரை மணி நேரத்தில் உங்களை கலராக்கும் அரிசி மாவும் தயிரும் எனவென்று பார்க்கலாம் நாள் முழுக்க வெயிலில் அலைந்துவிட்டு விட்டு வீட்டிற்குள் வந்ததும் கண்ணாடியை பார்த்தால் நமக்கே நம்முடைய முகத்தை பார்க்க முடியாது ஏனென்றால் வெயில் மாசு தூசுக்கள் என முகம் அழுக்கு படிந்து கருமையாக தோற்றமளிக்கும் இப்படி இருக்கும் முகத்தை பார்த்தால் மனதில் புத்துணர்வு எப்படி உண்டாகும் எந்த வேலையையும் செய்ய தோன்றாது இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்தால் இந்த டிப்ஸ் முழுக்க முழுக்க உங்களுக்காகத்தான் அரிசி மாவு பேஸ்ட் அரிசி மாவு என்பது பெரிதாக ஒன்றும் சிரமப்பட வேண்டிய விஷயம் அல்ல வேக வைத்த பச்சரிசியை நன்கு நைசாக அரைத்து பயன்படுத்துவதுதான் அரிசி மாவு பேஸ்ட் ஆக்குவதற்கு சிறிது தண்ணீரோ அல்லது சிறிது பாலை கொண்டு சேர்க்கலாம் அதே போல் அரிசி கழுவிய நீரை அழுக்கு என்று கீழே கொட்டி விடாதீர்கள் அதில் ஏராளமான அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது அந்த நீரை கொண்டு முகம் கழுவலாம் குளிக்கும் தண்ணீரோடு சேர்த்து வெதுப்பாக சூடேற்றி குளித்து பயன்படுத்தலாம் அரிசி மாவும் பைத்த மாவும் அரிசி மாவையும் மாவையும் சேர்த்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு பலன் ரட்டிப்பாகும் பைத்த மாவு சர்மத்தை பட்டு போன்று மண்மையாக செய்யும் தேவையான பொருட்கள் அரிசி மாவு ரெண்டு மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சிறிதளவு தை ரெண்டு டேபிள் ஸ்பூன் மேலே உள்ள அனைத்து பொருட்களையும் ஒரு பவுலில் எடுத்துக்கொண்டு நன்கு மை போல பேஸ்ட் கொள்ளுங்கள் பின் அதனை முகத்தில் தடவி சில நிமிடங்கள் நன்கு மசாஜ் செய்ய வேண்டும் பத்து நிமிடம் வரை உலர விடுங்கள் பின்னர் குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவி கொள்ளுங்கள் அரிசி மாவும் கச்சாலையும் கற்றாலை முகம் தலைமுடி உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றில் ஏராளமான நன்மையை தரக்கூடியது என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றே இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ ஆகியவை முகத்திற்கு ஈரப்பதத்தையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடியது அதை அரிசி மாவோடு கலந்து எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கற்றாழை ஜெல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல் அரிசி மாவு இரண்டையும் ஒரு பவுலில் போட்டுக்கொண்டு அதில் சிறிது தண்ணீரை சேர்த்து நன்கு பேஸ்ட்டை ஆக்கி கொள்ளுங்கள் அந்த கலவையை முகத்தில் தடவி வட்ட வடிவில் சிறிது நேரம் நன்கு மசாஜ் செய்து விடுங்கள் பின் இருபது நிமிடங்கள் வரை அப்படியே உலரவிட்ட பின் குளிர்ந்த நீரினால் கழுவி விடுங்கள் அரிசி மாவும் பாலும் பால் மிக சிறந்த கிளிசரினாக சருமத்தில் செயல்படுகிறது அதோடு சர்ம துளைகளுக்குள் தங்கி இருக்கும் அழுக்குகளை நீக்கி முகப்பருக்கள் கரும்புளிகள் ஆகியவற்றை பொக்குவதில் பால் மிக முக்கிய பங்கை வகிக்கிறது அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ச்சாத பால் நான்கு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பால் தேன் ஆகியவற்றை ஒரு பவுலில் எடுத்துக்கொண்டு நன்கு கட்டி இல்லாமல் கலந்து கொள்ளுங்கள் இந்த அரிசி மாவு கடைகளில் வாங்குவதற்கு பதிலாக வீட்டிலேயே கூட அரிசியை மிக்ஸியில் போட்டு அரைத்து பயன்படுத்தலாம் கொஞ்சம் திக்கான பேஸ்டாக கிடைக்கும் அதில் மேலும் சில துளிகள் பால் விட்டு கலக்குங்கள் ஏனெனில் அரிசி மாவு பாலை நன்கு உறிஞ்சிக்கொள்ளும் இந்த கலவை முகம் மற்றும் கழுத்தில் செய்து வட்ட வடிவில் மசாஜ் செய்யுங்கள் இருபது நிமிடங்கள் வரை முகத்தில் அப்படியே வைத்திருங்கள் கழுவி விடுங்கள் அரிசி மாவு மற்றும் முட்டையின் வல்லைக்கரு கலந்த கலவை முகத்தில் உள்ள தளர்ந்து போயிருக்கும் தசைகளையும் இறுக்கமாக செய்யும் இதனால் சர்மத்தை வயதான தோற்றத்தை தவிர்த்து இளமையாக வைத்திருக்க முடியும் அதிகப்படியான மலனின் சுரப்பதை தடுக்கிறது தேவையான பொருட்கள் அரிசி மாவு மூன்று டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் முட்டையின் வலைக்கரு ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே கூறப்பட்டுள்ள பொருட்களை ஒரு பவுலில் நன்கு கலந்து பேஸ்டாக்கி கொள்ளுங்கள் அவற்றை முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் தடவி இருபது நிமிடம் மசாஜ் செய்து கொள்ளுங்கள் பின்னர் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரை கொண்டு முகத்தை கழுவுங்கள் இதை வாரத்திற்கு மூன்று முறை செய்து வந்தால் போதும் சிவந்த முகத்தை உங்களால் பெற முடியும் அரிசி மாவு மற்றும் தயிர் இரண்டுமே சர்மத்திற்கு பிளீச்சிங்காக பயன்படுத்தப்படுகிறது இது சர்மத்தின் நிறத்தை மெருகூட்டுகிறது தயிர் சர்மத்திற்கு சிறந்த மாஸ்டர்வேசராக பயன்படுத்தப்படுகிறது அரிசி மாவு மற்றும் தயிர் இரண்டையும் ஒரு பவுலில் போட்டு கட்டி இல்லாமல் நன்கு கலந்து கொள்ளுங்கள் பின்னர் அதனை முகத்தில் தடவி இருபது நிமிடம் உலரவிடுங்கள் பின் வெதுவதுப்பான நீரினால் முகத்தை கழுவி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் ஓகே விவர்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு அப்படி சிறந்ததுன்னா லைக் பண்ணுங்க